இனிய மாலை வணக்கம். சிவகாசி அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் இளநிலை தமிழ்த்துறை சார்பாக 75வது சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் எனும் பொருண்மையிலான இந்நிகழ்விற்கு இணையம் வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். முறையானதொரு வரவேற்புரையை வழங்கிட இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் இன்று சுதந்திர தின விழா நிறைவு நிகழ்வு. இந்த நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு எங்களுக்கு அனுமதியினை வழங்கி இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு நாங்கள் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 75 நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்று எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள். கல்லூரி முதல்வர் அவர்கள் எங்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி பல்துறை சார்ந்தவர்களை அழைத்து இந்த நிகழ்வினை நிகழ்த்துங்கள் என்று ஊக்கப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வினை நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம். அன்னார் அவர்கள் இன்று நம்மிடையே வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார்கள். வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க வருகின்றிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தொகை முனைவர் சே அசோக் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களினுடைய மாநில தேர்தல் ஆணையர், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நாங்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக அழைத்தோம். 2 மாதங்களுக்கு முன்பாகவே அவரிடம் விண்ணப்பம் வைத்தோம். ஐயா அவர்களே, நீங்கள் எங்களுடைய இந்த சிறப்பு விழாவினுடைய நிறைவு உரையினை ஆற்றித்தர வேண்டும் என்று அவர் உடனடியாக இசைவினை அளித்தார்கள். நம்மளுடைய கல்லூரிக்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக வருகிறது மாணவர்களிடையே ஒரு ஊக்க உரையை விதைத்த ஒரு நல்ல மனிதாபிமான மிக்க ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு ஆட்சியாளர். அன்னார் அவர்களை நாங்கள் அழைத்ததற்கான காரணம் அவருடைய வரலாற்று நாவல்கள். 1801 என்கின்ற ஒரு வரலாற்று நாவலையும், வந்தவாசி போர் 250, காலாபாணி, கம்பளை முதல் போன்ற வரலாற்று நூல்களை கள ஆய்வு செய்து எழுதியிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே விடுதலை போராட்ட அந்த தொடக்க கால வரலாறு தென்னிந்தியாவிலே எப்படி தொடங்குகிறது என்பதாக 1801 என்கின்ற நூல் பேசுகிறது. அவர் கேரளாவிலே இருக்கக்கூடிய பல வரலாற்று இடங்களுக்கு சென்று அதனை தன்னுடைய வலையொலியிலே பதிவேற்றம் செய்திருக்கின்றார்கள். அவருடைய பாதாளி, வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு, மதம் போன்ற நாவல்கள் எல்லாம் இலக்கிய உலகத்திலே இருக்கக்கூடியவர்களை ஈர்க்கக்கூடியதாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு 10-15 மேற்பட்ட நூலினை நம் இலக்கிய உலகிற்கும் வரலாற்று உலகிற்கும் வழங்கி இருக்கின்றார்கள். கள ஆய்வு செய்து எழுதக்கூடிய நல்லதொரு எழுத்தாளர் ஐயா அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றி இருக்கின்றார். பல சமூக சேவைகளை அந்த மாவட்டத்திலே முன்னெடுத்திருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு ஆளுமையாளராக திகழக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர் ஐஏஎஸ் ஐயா அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்கின்றோம். வருக ஐயா, வணக்கம். இன்று நம்மிடையே தலைமை உரையாற்றி சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் துறையினுடைய தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வு 74 நிகழ்வுகள் நிகழ்ந்து இருக்கிறது என்றால் அது ஒரு தனிப்பட்டவரினுடைய உழைப்பு அல்ல, எங்கள் துறையினுடைய இளநிலை தமிழ் துறையினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இணைத்து அந்த இழுத்த தேர்தான் இந்த 74 கூட்டம். இன்று மாலை 4 மணி வரை எங்களுடைய பேராசிரியர்கள் கூடி அந்த நிகழ்வினை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவரையும் இந்த தருணத்திலே நான் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய மேலாண் மாணவர் திரு ஆறுமுகசாமி ஐயா, தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் சிவசாமி ஐயா போன்றவரையும் இந்த தருணத்திலே நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த 74 நிகழ்வுகள் என்பது ஒரு 15 துறைகளை சார்ந்தவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கல்வித்துறை, காவல்துறை, தொல்லியல் துறை, தொழில்துறை, தொழில்நுட்பத்துறை, வனத்துறை, வங்கித்துறை, நீதித்துறை, பத்திரிகைத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அரசு நிர்வாகத்துறை போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இங்கே இந்த சுதந்திர தின உரையினை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அறிந்த வீரர்களை குறித்த செய்திகளை பதிவு செய்து நினைவுகளை மீட்டெடுத்து இருக்கின்றார்கள். அறியாத வீரர்களை, அந்த விடுதலை போராட்ட வீரர்களினுடைய தியாகங்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். சில கருத்துக்கள் கண்ணீரை வரவழைத்தது, சில கருத்துக்கள் சிந்திக்க வைத்தது, சில கருத்துக்கள் நாமும் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு ஒரு நடத்தையை கற்றுக் கொடுத்தது. இவ்வாறு பல தளங்களிலும் இருந்த பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு இந்த 74 உரை நிகழ்வினை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது நம் ஐயா அவர்கள்
சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 75வது உரை நிகழ்வினை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே இங்கே பெருந்திரளாக வருகின்றிருக்கக்கூடிய பகுதி ஒன்று தமிழ் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் அனைவரையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வந்தோரை வரவேற்று இனிமையானதொரு வரவேற்புரையாற்றிய அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தலைமை உரையாற்றி சிறப்பிக்க வருமாறு முதுநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய சிவகாசி அய்யனடார் ஜானகிம்மாள் தன்னாட்சி கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை முனைவர் சே அசோக் ஐயா அவர்களே, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பதற்கிணங்க 75 நிகழ்வுகள் இந்திய விடுதலை திருநாளினுடைய 75வது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு பேச்சாளர்களை கொண்டு 75 நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நிகழ்த்தக்கூடிய இளங்கலை தமிழ்த்துறையினுடைய தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களே, இன்றைய தினம் நம்முடைய சிறப்புரையாற்றி வருகை தந்திருக்கக்கூடிய மாநில கூட்டுறவு சங்கங்களினுடைய தேர்தல் ஆணையாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, அன்னார்வர்கள் இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் நாம் நிகழ்த்தியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு நாள் சொற்பொழிவினை நமக்காக வழங்குவதற்கு பல்வேறு அலுவலர்களிடையே என்று வருகை தந்திருக்கின்றார் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய முனைவர் சிவசாமி ஐயா, அருமை நண்பர் ஆறுமுச்சாமி ஐயா உள்ளிட்ட மற்றும் இளங்கலை முதுகலை தமிழ்த்துறையினுடைய பேராசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று சிறப்பு பேச்சாளருடைய பேச்சுக்கு வழிவிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொர் அல்லாதவர், ஆக சிறந்த காரியம் என்றால் கண்குஞ்சாதவர், பன்முக வித்தகர், கல்லூரி முதல்வர் முனைவர் சி அசோக் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிறைவு உரையை நிகழ்த்தவிருக்கிற டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த ஆண்டு 75வது சுதந்திர தின ஆண்டு. எங்கள் கல்லூரியில் நாங்கள் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த 75 உரைகளின் முக்கியத்துவம் என்ன, எதற்கு அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அனுமானத்தின்படி இங்கு குழுமியிருக்கும் யாரும் சுதந்திரத்திற்கு முன்னால் பிறந்தவர்களாக இருக்க முடியாது என்று எண்ணுகிறேன். எதற்காக நான் இதை கூறுகிறேன் என்றால், இந்த சுதந்திர தாகம் என்பதை யாரும் அறியாதவர்கள், இங்கு குழுமி இருக்கக்கூடிய யாவரும் அறியாதவர்கள் என்பதுதான் எனது கருத்து. பாரதியார் கூறிய சில வரிகள், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். அவர் இந்த தாகத்தை எப்ப தனியும் அவர் அந்த தாகம்ங்கிறது தொடர்ந்து அவருக்கு இருக்கிறது என்கிற ஒரு கூற்று தான் இங்கே வலியுறுத்தி இருக்கிறாரு. ஆனால் இந்த கூற்றின்படி அந்த தாகத்தை நம்ம யாருமே அறியாதவர்கள். அந்த தாகத்தினுடைய வேகம், அந்த தாகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கவில்லை. நாம் பிறக்கும் போதே சுதந்திர இந்தியாவில் பிறந்தவர்கள். அந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்ட கஷ்டப்பட்ட அந்த சூழ்நிலை யாருக்குமே தெரியாது. எனவே நான் கூறியபடி தமிழ்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 75 உரைகள் மாணவர்களிடம் விதைத்திருக்கிறார்கள் என்பதே என்னுடைய கூற்று. இத்தனை வருஷம் என்ன பண்ணியிருக்கோம்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளே சுதந்திர அடைந்த பிறகு நம்ம பிறந்ததுனால அந்த அடிமைத்தனம் நமக்கு தெரியாது, அறியாது. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு 75 உரைகள் மூலமாக நிகழ்த்தி நமக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை கொண்டு வரணும். இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம்
அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் நடத்த சொன்னேன். அது நல்லபடியாக நடத்தி கொடுத்த இந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனதுடைய வாழ்த்தை தெரிவித்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சுதந்திரத்தின் மகத்துவத்தை எடுத்து கூறி தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற பாரதியாரின் வைர வரிகளை நம் நெஞ்சில் பதிய வைத்து சீடியதொரு வாழ்த்துறை வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். செப்பேடுகளின் வாயிலாக சேர சோழ பாண்டியர்களோடு பல்லவர்களை செதுக்கியவர், சட்ட வல்லுநராக திருவள்ளுவரை அடையாளப்படுத்தியவர், வடகரை வழியாக ஒரு வம்சத்தின் வரலாறு பேசியவர், பாதாளி 1801 நூல்களுக்காக கள ஆய்விற்காக களம் இறங்கியவர், யானைகளின் கடைசி தேசத்தை இனம் காட்டி வெயில் தேசத்தில் வெள்ளையடிகளை சுட்டிக்காட்டி காலாபாணியாக நாடு கடத்தப்பட்ட அரசனின் கதை கூறி செயலே சிறந்த சொல் என்பதை தன் வாழ்வின் தாரக மந்திரமாக கொண்டு பணியாற்றி வரும் டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை நிறைவு விழா சிறப்புரையாற்ற தமிழ்துறையின் சார்பாக வேறு வகையுடன் வரவேற்கிறோம். வருக ஐயா, உங்கள் உரையை தருங்க. நன்றி பேராசிரியர் சாந்தி அவர்களே. மரியாதைக்குரிய கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் அசோக் அவர்களே, அன்றுக்குரிய ஆறுமுகசாமி அவர்களே, அன்றுக்குரிய பேராசிரியர் அருள்மொழி அவர்களே, பேராசிரியர் சிவநேசன் அவர்களே, நண்பர்களே, இன்று தமிழக எல்லையில் கேரள எல்லையில் இருக்கக்கூடிய கம்பத்தில் நான் இருந்து நான் பேசுகின்றேன். இன்று மதியம்தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஸோ இது இங்கே வந்தவுடனே நல்ல வேலைக்கு வந்து இப்போ தான் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டாங்க, ஃபோனில் கூப்பிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெளிச்சம் அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த இடத்துல பெரும்பாலும் ஹோட்டல்கள் எல்லாமே அது வந்து படிப்பதற்காகவோ இல்லை அறிவு தேடல்களுக்காக இருக்கக்கூடிய இடங்கள் இல்லை. இங்கே லைட்டுகளே சரியாக இருக்குது. எந்த ஹோட்டல்லையும் வந்து லைட் எங்கே எவ்வளோக்குள்ள இருட்டாக இருக்கோ அவ்வளோக்குள்ள பெரிய ஹோட்டல்னு அர்த்தம். இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருட்டாக வெளிச்சமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சுமாரான ஹோட்டல்னு வச்சுக்கலாம். கம்பத்தில் இதுதான் பெரிய ஹோட்டல். அதனால் நண்பர்களே, நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு வந்து இந்த சுதந்திரத்தில் வந்து பேராசிரியர் அசோக் சொன்னார், நம்ம வந்து சுதந்திர இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை, இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற யாருமே. அந்த காலத்தில் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் எல்லாருமே சுதந்திரன்னு பேருங்க, சுதந்திரசேகரன், சுதந்திர ஜெயந்தி அப்படின்னு சுதந்திரன்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ அதுக்கு பூரா வந்து எல்லாம் வந்து இந்த 75 வயசுனால பூரா தள்ளாடி போய் கிடக்கு. நம்ம சுதந்திரம் மாதிரியே இப்போ அந்த சுதந்திரங்கள் நமக்கு தெரிஞ்ச சுதந்திரங்கள் எல்லாமே தள்ளாடி போய் தான் நிற்கிது 75ல். அந்த வகையில் வந்து நமக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்ச இந்த நாளை நினச்சி பார்க்கையில், நான் இப்போ ரீசெண்டாக வந்து லூயி ஃபிஷர் அவர் எழுதின காந்திஜியை பற்றி நினைவுகளை பற்றி ஒரு புஸ்தகம் வந்திருக்கு. அதை படித்து பார்க்கையில் வந்து காந்தியை பற்றி எவ்வளோ ஒரு பெரிய மகான் அப்படின்றது அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருப்பார். ஆனால் நமக்குள்ள பெரிய ஆச்சரியமாக இருக்கும், சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு உலகத்து நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களும் வந்து இந்திய நாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க, புதிதாக பிறந்த இந்திய தேசத்துக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. ஆனால் வந்து இந்த தேசத்தினுடைய பிதாவான காந்திஜி இந்த கொண்டாட்டங்களில் கலந்துக்கிறவே இல்லை, வாழ்த்து செய்தியை கொடுக்கலை. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலை நமக்கு வந்து, ஏன்னா இப்போ 14 ஆம் தேதி பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம் முத நாள், அதில் நமக்கு வந்து 15ஆம் தேதி திறக்கணும், சுதந்திர தினம் கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா 15ஆம் தேதி வந்து அன்னைக்கு தேதி வந்து நல்ல நாள் இல்லை, அதனால் என்ன பண்ணாங்கன்னா வந்து இரவு 12 மணி முடிஞ்ச உடனே நமக்கு சுதந்திரம் வழங்குறதா வந்து தெரிவித்தாங்க. இதெல்லாம் எந்த தேசத்துலையும் இந்த மாதிரி நடக்காது. நீங்கள் எந்த தேசத்தில் பார்த்தீங்கனாலுமே வந்து விடியலில் தான் வந்து எல்லாமே வந்து ஒரு தேசத்தினுடைய சுதந்திரம் விடுதலை எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் நமக்கு வந்து பழைய விதமான ரிடில்ஸ், அதாவது அதெல்லாம் எதுக்கு அப்படி முயற்சி எடுத்தாங்க, யார் அந்த முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ கேட்கறது எல்லாமே ஏறக்குறைய ஒரு மர்ம நாவல் மாதிரியே இருக்கும். நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வந்து இரவு 12 மணி அடித்த உடனே சுதந்திரம் கொடுக்குறது, அதுக்கு இந்த தேசத்தினுடைய தந்தையே வந்து அதை பற்றி எந்த வித பேச்சும் இது வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும், அதுக்கு முன்னாலே அவர் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தார்ல, 47 ஆகஸ்ட்டு அவர் இறந்தது வந்து ஜனவரி மாதம்,
ஏறக்குறைய இருந்தார், ஒரு கிட்ட ஒரு 8-4-5 மாதம் இருந்தார். ஆனால் அவரால் வந்து ஒரு முறை கூட வந்து இந்த இதுக்கு வாழ்த்து தெரிவிக்க தெரிவிக்கலை. அதே போன்று இப்போ தான் கேள்விப்படுறோம், வந்து அந்த சுதந்திரத்தை வாங்கிறது கூட வந்து நேரு வாங்காமல் இங்கிருந்து திருவாடுதுறை ஆதீனத்திலிருந்து ஒரு சாமியார் போய் அவர் வந்து வந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு சுதந்திரத்தை வாங்குற மாதிரியும் அந்த மாதிரிலாம் அவர் எல்லாமே பின்னால் நமக்கு தெரியுது. இப்போ அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாது, பின்னால் அதெல்லாம் தெரியுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதை நம்ம சொல்ல வர்றாங்க, எதுக்காண்டி இப்படி நடந்தது எல்லாமே தெரியாது. எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது எது வெளிப்படையாக தெரியணுமோ அது பூரா ரகசியம், எது எது ரகசியமாக இருக்குமோ அது பூரா எல்லாம் ஓப்பன் இந்த மாதிரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது நமக்கு வந்து இந்த 100 ஆண்டுகள் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய லைஃப்பில் வந்து இந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் 100 அப்படின்னாலே அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும்னு அர்த்தம். 1757 பிளாசி போர் நடந்தது, ஏறக்குறைய வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அப்போ தான் ஆட்சியாளர்களாக வந்து உருமாறினாங்க. 1857 அந்த பிளாசி போர் 100 ஆண்டு விழா நடக்கிற அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாலேயே அதுக்கான ஏற்பாடுகள் ரகசிய ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து பெரிய வந்து சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய சுதந்திர போர் வந்து நடந்தது. ஏறக்குறைய வந்து 8 மாதம் நடந்துச்சு அது. அப்போ தான் ஆட்சி மாறுது, பிரிட்டிஷனுடைய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி மாறி பிரிட்டிஷ் அரசியனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்து வந்தது. ஏன்னா 100 வருஷம் அன்றைக்கு முடிஞ்சிருந்தது. அதேமாதிரி 1857 முடிஞ்சு 1957 ஒரு பெரிய அளவு பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1857-1950களிலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் 40களிலேருந்து ஆரம்பமாயிடுச்சு. அங்கங்கே சுதந்திரத்துக்கான பிரச்சனைகள், அந்த இது பாம்பேயில் வந்து நம்முடைய கடற்படை வந்து பிரிட்டிஷ் அரசினுடைய கோரிக்கையை ஆர்டரை ஏற்காமல் பிரச்சனை பண்ணது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரச்சனைகள். அதேமாதிரி நேதாஜியினுடைய போராட்டம், நேதாஜி போராட்ட சமயத்தில் வந்து நேதாஜி வந்து அது வரக்கூடிய படைகளை வந்து எதிர்த்து சண்டையிட மாட்டேன்னு ஒரு குரூப் சொன்னது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து 1950களிலேயே 47-48 பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால வேறு வழி இல்லாமல் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கு 75 ஆண்டுகள் இன்னைக்கு போயிருந்தா கூட கடந்திருந்தா கூட இந்த ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கடந்து போகையில் பல விஷயங்கள் இன்னும் வந்து அன்னைக்கு ஏற்பட்ட முடிவு செய்யாத விஷயங்கள் இன்றைக்கும் போயிட்டுருது. குறிப்பாக வந்து மொழி சம்மந்தப்பட்ட விஷயம் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்கப்படலை. அது வந்து ஹிந்தி மொழியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆட்சி மொழியாக இருக்கட்டும், அது வந்து இன்றைக்கு வரைக்கும் அது தீர்க்கப்படலை. அப்போயே சொன்னாங்க இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து 1950களில் சொன்னாங்க இன்னும் 15 ஆண்டுகளுக்குள்ளே இதை பற்றி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த முடிவும் நம்ம எடுக்கலை. அதே மாதிரி ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து முடிவு எடுக்கலான்னு சொன்னாங்க. 1960 வந்துட்டு போயிடுச்சு, இன்னும் எந்த முடிவும் அதை பற்றி எட்டலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தீர்வு செய்யப்படாத பிரச்சனைகள் இந்தியாவில் நிறையாவே இருக்கு. இந்த 75 ஆண்டுகளாக தீர்வு செய்யப்படாத பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப நாட்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. மற்ற எந்த ஊர்லேயும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இருந்ததில்லை. ஏன்னா இந்திய தேசம்ன்ற ஒரு பெரிய தேசம், பெரும் கலாச்சாரம், பல மொழி பேசுகிறவங்க, எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு. இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது இந்திய தேசத்தில் கூட நம்ம சுற்றி இருக்க எல்லா நம்மளுடைய அண்டை நாடுகள் அத்தனை பேர்ட்டையுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள் அத்தனை பேர்ட்டையும் நமக்கு வந்து சுமூகமான உறவு இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அது சிறிய நாடாக இருக்கலாம், சைனா மாதிரி பெரிய நாடாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன நாடுகள் வந்து பங்களாதேஷாக கூட இருக்கலாம், அந்த பக்கம் வந்து இலங்கை, பர்மா, அப்புறம் அந்த பக்கம் வந்து பாகிஸ்தான், பூட்டான், நேபாள், இப்படி எத்தனை நாடுகள் இருந்தாலும் எல்லா நாடுகளோட வந்து நமக்கு வந்து பெரிய சுமூகமான உறவு ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியல. நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 75 ஆண்டுகளில் ஒரு பெரிய நம்மளால் வந்து நம்ம எவ்வளோ பெரிய நாடாக வளர்ந்துருந்தா கூட நம்மளால் வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரிய இடத்துக்கு வந்து வர முடியல. நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க. அவங்க நம்ம வந்து எதிரி இப்போ ஏறக்குறைய வந்து பாகிஸ்தான் கூட நம்ம 3 முறை நம்ம இதாக செஞ்சுருப்போம். இலங்கை கூட நம்ம வந்து
அறிவிக்கப்படாத யுத்தங்கள், மௌன யுத்தங்கள், ஏறக்குறைய வந்து நமக்கும் நம்முடைய பார்டர்ல இதில் வந்து சமுத்திரத்தில் இது வரைக்கும் 880 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் வச்சு பாருங்கள், 880 பேர் வந்து ஆக்சுவலாக உண்மையிலேயே வந்து நமக்கும் சைனாவோட நடந்தப்போ கூட இவ்வளோ பேர் இறக்கல. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து நமக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒற்றுமைகள் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இப்படி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த 75 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இதை அடுத்து கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நமக்கு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த ஊரை விட்டு போகலையே அதுக்கான எல்லா விதமான விஷ வித்துக்களை முறை விட்டுட்டு தான் போனான். நமக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை வந்து அவன் வந்து கடைசி வரைக்கும் பிரச்சனையை ஒன்றும் கலங்காமல் பார்த்துக்கிட்டான். எப்பயுமே பிரச்சனை செட்டில் ஆகாமல் பார்த்துக்கிட்டான். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை வரும். சில இடங்களில் வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை வர்றது மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில், இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் 7 மாநிலங்கள் இருக்குது. அந்த 7 மாநிலங்களில் ஏறக்குறைய வந்து ஒரு 40-50% வந்து கிறிஸ்தியானிட்டி தான் போகிறான். மிசோரம், நாகாலாந்து அங்கெல்லாம் ஒரு 70% கூட கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கும் முஸ்லீம்ஸ்களுக்கும் பிரச்சனை. அதே மாதிரி பெரிய மாகாணம் இருக்கக்கூடிய இது நம்ம உத்தரப்பிரதேசம், அங்கே வந்து நமக்கும் அவங்க மற்றவங்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து நமக்கு பெரும் பிரச்சனை. உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்குது, கேரளா பார்டரில் இருக்கிறதுனால சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டரில் நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து 1957 மொழிவாரி மானியங்கள் பிரிக்கப்படும், மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்போ தான் நமக்கு வந்து முதல் முறையாக நம்மகிட்ட வந்து கன்னியாகுமரி அதெல்லாம் நமக்கு வந்துச்சு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம கம்பத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குமுளி, அப்புறம் வந்து தேவிக்குளம், பீர்மேடு போன்ற பகுதிகள் வந்து கேரளாவுக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கும் 600 கிலோமீட்டர் காட்டுப்பகுதி இன்றைக்கும் நமக்கும் அவங்களுக்கும் வந்து இன்றைக்கு வந்து பிரிக்கப்படலை. அதனால தான் இங்கே இந்த பகுதியில் கூடிய கண்ணகி கோயில் வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ந்ததா கேரளாவுக்கு சேர்ந்ததா இன்னும் முடிவு செய்ய முடியல. இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு சால்வேஷன் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ணலை. நம்ம எல்லாமே வந்து வெறும் நாடகத்துலேயும் அந்த அதில் காமிக்கிற ஆர்வம் செட்டில்மெண்ட்டில் இல்லை. இப்போ உதாரணமாக காந்திஜி வந்து ஒரு சமயத்தில் என்ன பண்ணார்னா, ஆரம்ப காலத்துலேருந்தே 1921 வந்து அவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்தார். அப்போ ஆரம்பிக்கையில் வந்து அதுக்கு முன்னால் வந்து கிலாஃபத் மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பித்தார். கிலாஃபத் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அதாவது துருக்கி நாடு இருக்குது. துருக்கி நாடு வந்து அங்கே வந்து பெரும்பான்மையான முஸ்லீம் நாடு அந்த நாடு. ஆனால் அது வந்து ஐரோப்பாவில் இருக்குது, ஐரோப்பாவில் கூடிய கடைசி நாடு இந்த தேசம். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய காலிஃபா அங்கே எப்படின்னா வந்து அந்த அரசர் வந்து அவரே வந்து அரசராகவும் இருப்பார், அவரே மதகுருவாகவும் இருப்பார், முஸ்லீம் மதகுருவாக இருப்பார். அவரை பதவியிலேருந்து நீக்கிட்டு அந்த இடத்துல வந்து வேற ஆளை வந்து பிரிட்டிஷ்காரங்க வச்சாங்க. அதை வந்து நேரு என்ன நினச்சாருன்னா, இவர் காந்திஜி என்ன நினச்சாருன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களின் நடுவில் ஒரு பெரிய ஒற்றுமையை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, இதை வந்து அதை வந்து எதிர்த்தார். ஆங்கிலேயர்கள் இது பண்ணிடக்கூடாது, அவர் வந்து அரசரை வந்து முஸ்லீம் அரசரை வந்து பதவி நீக்கம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அதை எதிர்த்தவர் வந்து ஜின்னா அப்போ என்ன சொன்னால், அப்போ வந்து அவர் வந்து இந்த பிரிவினவாதியாக அறியப்படலை. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம தேசத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, வெள்ளக்காரன் அந்த ஊரில் ஏதோ பண்ணிட்டு போகிறான், மதத்தை முன்னிலைப்படுத்தி நம்ம இங்கே எதுவும் வந்து நம்ம வந்து செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னவர். ஆனால் பல பேருக்கு வந்து இது நம்ம வரலாறு தெரியாதவங்களுக்கு அவர் ஏதோ வந்து ஜின்னா வந்து அவர் ரொம்ப பெரிய மதத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. அவர் ஏறக்குறைய வந்து 1935 வரைக்கும் வந்து அவர் வந்து பெரிய தேசியவாதி. அவர் அவர் வந்து இந்துக்கள் எங்களுக்கு சகோதரர்கள் அப்படின்னு எதுவும் ஓப்பனாக சொல்லையே ஒழிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து பொதுவாக நடந்துக்கிடுவார். குறிப்பாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மற்ற முஸ்லீம்கள் மாதிரி அவருக்கு வந்து உருது மொழி தெரியாது. எந்த முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கத்தையும் அவர் வந்து கை கொள்ளலை. அவர் ரொம்ப ஃபெனாட்டிக்காக இருக்க மாதிரி எந்த வேலையும் பண்ண மாட்டார். ஈவன் அந்த தொழுதல் கூட கிடையாது அவர்கிட்ட. அந்த மாதிரி இருக்க கிடையாது. அவர் பொதுவான இந்திய ஒரு நேஷனலிஸ்ட் அவர். ஆனால் அவரை கொண்டு போய் வந்து நம்ம வந்து ஒரு பிரிவினவாதி மாதிரி ஆக்கி விட்டாச்சு அந்த சமயத்தில். அதை வந்து வந்து அதை வந்து ஒரு காட்சி பொருள் ஆக்கிட்டோம். நம்ம வந்து எல்லாமே வந்து காட்சி பொருள் ஆக்கிட்டோம். 30களில் 35 வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி என்ன பண்ணார்னா, எல்லா இடங்களுக்கும்
அவரும் சவுகத் அலி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ரெண்டு பேரும் அவர் ஒரு தேசிய தலைவர். அவர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஊரா போய் இந்த மாதிரி தேச நம்ம வந்து முஸ்லீம்கள் நம்மள ஒன்னா இருக்கணும், நம்மள அவங்கள ரெண்டு பேரும் சகோதரர்கள் சொல்லி சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துல பிரசங்கம் பண்ணார். அதுல ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது. சவுகத் அலி வந்து ஏறக்குறைய 6 அடி உயரம். நீங்க பார்த்துருப்பீங்க பத்தான்ஸ் இருக்காங்களா, நம்ம தமிழ்ல பட்டாணின்னு சொல்லுவோம். அந்த பத்தான்ஸ்ன்றது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பலூச்சிஸ்தான் அந்த ஏரியா இருக்கவங்க. அவங்க ஆள் சாதாரண ஆள் அங்க இருக்க ரொம்ப குள்ளமான ஆளையே வந்து 6 அடி இருப்பான். அப்ப நீங்க பாத்துக்க வேண்டியது சாதாரண ஆள் எப்படி இருப்பான்னு சொல்லி அந்த சவுக்கத்திலேயே குறைஞ்சது 7 அடி. இவர் வந்து காந்திஜி வந்து நம்ம இந்தியாவில் கூட இவர் தான் இருக்கையில குள்ளமானவர், ரொம்ப ஒல்லி வேற. இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஊரா போய், நாங்கள் வந்து இந்து முஸ்லீம்களை ஒன்றாக்குறோம் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஊராக போய் வந்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ ஒரு பெரிய ஒரு பொருள் எப்படி கிளம்பிச்சுன்னா, இந்த மாதிரி வந்து தினந்தோறும் அவங்க ரெண்டு பேரும் தங்கியிருக்க இடத்துக்கு ஒரு ஆடை கொண்டு வராங்க, ஆடு நம்ம கோட்டு. அந்த ஆடை கொண்டு போனோடனே அந்த ஆட்டில் இருக்க அந்த பாலை பீச்சு காந்திஜி குடிச்சிடுறாரு. அந்த ஆட்டை வெட்டி இந்த சவுக்கு தள்ளி சாப்பிட்றாரு. இப்படின்னு பெரிய அளவில் வந்து அந்த அளவில் வந்து பெரிய பொருளி வந்து கிளம்பி எல்லா இடத்துலையும் அதை பற்றி பேசினாங்க. அப்போ இது ரொம்ப பெருசான பின்னால் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதே நிறுத்திட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் ஆடை குடிப்பு வாங்கி போலருது, ஆடை குடிப்பு போயிருக்காங்க. ஆனால் பாலை குடித்தது காந்தி குடிச்சிருப்பாரு, ஆனால் அது அது வெட்டி சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஊர் ஊறாம். பட் அந்த காலத்தில் இப்போ மாதிரி வந்து நமக்கு நியூஸ் சேனல் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 35 நியூஸ் சேனல் இருக்குது. துப்பறியும் பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குற 100க்கு மேலே இருக்குது. அந்த இந்த இதெல்லாம் போற என்ன ஒன்று சாதாரண விஷயத்த கூட பெருசாகி விட்டுருவாங்க. அது குறிப்பாக அந்த கடந்த 4-5 ஆண்டுகளாக வந்த பின்னால் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் முன்னோர் தொடர்ந்து இறந்தது, அப்புறம் அந்த கொரோனா வந்தது, அப்புறம் வந்து பணம் மதிப்பில் வந்து போனது, இதெல்லாம் வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஃப்ளாஷ் நியூஸ் தான். ஒரு 35 சேனலில் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 30 ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க. ஏறக்குறைய அது ஒரு பெரிய ஒரு எல்லாத்துக்கும் வந்து இந்த தண்ணி போடுற மாதிரி ஆகிப்போச்சு. 5 நிமிஷம் ஆச்சுன்னா ஒரு ஃப்ளாஷ் நியூஸை போடுங்கப்பா, கொஞ்சம் நமக்கு ஏதாவது கைகள் நடுஞ்சுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ தமிழ்நாட்டில் நிலை இதுதான். ஏன்னா எதெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்கியம் இல்லையோ அதுதான் இப்போ நமக்கு முக்கியம். எது முக்கியம் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை வந்து 75 ஆண்டுகள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறையா இருக்குது. புது புது பிரச்சனைகள், இப்போ நீட் தேர்வாக இருக்கலாம், அதே மாதிரி நம்மளுடைய கல்விக் கொள்கைகளாக இருக்கலாம், எல்லாமே. இப்போ இந்த கச்சத்தீவு வந்து இது கொடுத்தது, நம்ம வந்து இலங்கைக்கு கொடுத்தது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நம்முடைய அரசியல்வாதிகள் அதில் ஒரு அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்கள ஒரு சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு காண்றது இல்லை. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு அடுத்த புது பிரச்சனை. அப்போ இப்போ ஜல்லிக்கட்டு ஒரு தடவை ஓடிட்டு இருந்துச்சு, அது முடித்தவொடனே இப்போ இது நீட் வந்தது. இப்போ நீட்டு வந்த பின்னாடி இப்போ அடுத்து என்னென்னு ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க, நீ ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை வருமானு. ஏன்னா நம்ம எதையுமே இது நம்ம தீர்வு செஞ்சதே கிடையாது. இந்த 75 ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலேயர்கள் வந்து நான் வந்து எனக்கு கடந்த பல வருஷங்களாக நான் வந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நடந்த நிகழ்வுகள் கூட பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கூட வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிருக்காங்க, எந்த விஷயத்துக்கு வந்து தீர்வு கண்டு. உதாரணமாக வந்து இது பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சதி அப்படின்றதுக்கு தீர்வு அவங்க தான் கண்டாங்க. இப்போ காலங்காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு அவங்க தான் தீர்வு கண்டாங்க. சில விஷயங்கள் அவங்க ரொம்ப ஃபேராக கூட நடந்துக்குவாங்க. அவங்க நம்ம பல பேர் நடப்பாங்க, அவங்க கிறிஸ்டியனாக இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து மதமாற்றம் பண்ணாங்கன்னு. ஆனால் அந்த காலத்திலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மதமாற்றம் ஆன ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுக்கான எந்த சலுகையும் கிடையாதுன்னு அறிவிச்சாங்க, துணிஞ்சு அறிவிச்சாங்க. நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க வந்து ஆட்சியை வந்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஏறக்குறைய வந்து 800 ஆண்டுகள் நம்ம தொடர்ந்து அந்நியர் ஆட்சியில் தான் இருக்கோம். நமக்கு வந்து ஜெசியா விதி நம்ம மேலே வந்து மெஜாரிட்டி மக்கள் மேலே ஜெசியா விதியை விதித்தாங்க. கட்டாய மதமாற்றம் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் அந்த மாதிரி பெரிய கட்டாயம்லாம் கிடையாது. மைல்டாக ஏதாவது பண்ணுவாங்களோடய, அதாவது வயசானவங்களை வந்து இது ஆஸ்பத்திரியில், அதே மாதிரி ஜெயிலில், இங்கெல்லாம் வந்து வயதானவர்களை வந்து குறித்து அவங்க வந்து முயற்சி எடுத்து அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் டெய்லி வந்து யாராவது படுத்து கிடக்கவங்களை போய் அவனை போய் பார்க்கறது, அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அவன் கையில் புஸ்தகத்தை கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணி அவங்கள மதமாற்றம் பண்ணுவாங்க. சிறு குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மதமாற்றம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே வந்து ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிடையாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அவன் வந்து இந்த மதமாற்ற தட்டச்சு வந்து உண்மையிலே அவன் தான் முத முத கொண்டு வந்தான், கொண்டு வந்துட்டு
யாராவது மதம் மாற்றிய பின்னால் அவங்களுக்கான சலுகைகள் எல்லாமே வந்து விலக்கிக் கொள்ளப்படும்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதை நம்ம சரியாக பண்ணுறோமா அப்படின்னா நிச்சயம் பண்ணலை. இன்றைக்கி வந்து மதம் மாற்றம் பண்ணுற பல பேர் வந்து இன்றைக்கி வந்து மதம் மாறியிருக்காங்க. ஆனால் அதுக்கான சலுகைகள் வந்து இந்துன்ற சலுகையை அனுபவிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் எதுவுமே இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் இதெல்லாம் செய்யவே முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து இரட்டை வாழ்க்கை வாழ முடியாது. இந்த வகையில் நம்ம வந்து அந்த 75 ஆண்டுகளில் நம்ம காமிக்க வேண்டிய அந்த ஃபர்ம்னஸ் அது எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் உண்மையிலே வந்து பேராசிரியர் வீர் சொன்னது மாதிரி, பிரின்சிபல் சொன்னது மாதிரி, அசோக் சொன்னது மாதிரி, இந்த சுதந்திரம் அப்படின்றது ஒரு பெரிய நமக்கு தெரியல அதை பற்றி. ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் போல தான் இப்போ தெரியுது. ஏன்னா அந்த சுதந்திரம் இல்லைன்னா பெரிய கஷ்டம் அப்படின்றத நம்முடைய இங்கே போராடினவங்க பாபு சிதம்பரம் பிள்ளையாக இருக்கட்டும், அதே மாதிரி நேதாஜி, அப்புறம் வந்து செண்பகராம் பிள்ளை, இவங்களுடைய போராட்டங்கள்லாம் பார்க்கையில், வாபேஸ் ஐயர், இவங்களுடைய போராட்டங்கள்லாம் பார்க்கையில இது வந்து இந்த சுதந்திர போராட்டம் வந்து உயிரை கொடுத்து கூட செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் போலக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலை நம்ம இருந்ததே இல்லை. நம்மளை பொறுத்தவரைக்கும் பார்த்து நம்ம வந்து ஈவன் நமக்கு வந்து பெரிய போராட்டம் நம்மளுடைய அமைப்பு லொக்கேஷன் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பெரிய போர்களையும் பார்த்தது கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சுனா கூட நம்ம போகிற பேப்பரை பார்த்து தேர்வு முடியாது. பேப்பரை பார்த்து இத்தனை பேர் குண்டு வெடிச்சதா, இத்தனை இதில் விழுந்துச்சா, பிளைன் விழுந்துச்சா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒழிய நமக்குன்னு இங்கே வந்து எந்த விதம் இங்கே ஏன்னா இந்த நம்ம பக்கத்தில் வந்து அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது. இலங்கைக்கு நமக்கும் உறவு சரியில்லையே ஒழிய ஆனால் நம்மளை தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வலிமையானவர்கள் கிடையாது. எந்த போரையும் நம்ம வந்து நேரடியாக பார்த்ததில் குறிப்பாக வந்து 1947களில் நடந்த இந்து முஸ்லீம் கலவரங்கள் கூட நம்முடைய பகுதியில் பெருசாக இல்லை. ஏன்னா அந்த வகையில் வந்து நம்ம வந்து ஏறக்குறைய வந்து நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில், பஞ்சாபில், ராஜஸ்தானில் இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து உண்மையான விடுதலை அப்படின்னா என்னன்னு தெரியும். அவங்களுக்கு தான் வந்து ஒரு போர் அப்படின்னா அதனுடைய காயங்கள் தெரியும். நம்ம அது இதெல்லாம் நம்ம அது பார்க்காதனால நமக்கு வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் எவ்வளோ பெரிய விஷயங்கள், உதாரணமாக வந்து 1801 நடந்த இந்திய முதல் சுதந்திர போர், இவருடைய நம்ம அதில் கலந்துக்கிட்ட கட்டபொம்மன், அதே மாதிரி ஊமத்துறை, மருது பாண்டியர்கள், பல ஜமீன்தார்கள். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஜமீன்தார்கள்லாம் வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவும் உண்மை இல்லை. அன்னைக்கு இருந்த ஜமீன்தார்கள் எல்லாமே வந்து ஒரு நியாய அநியாயத்துக்காண்டி போராடினவங்க அப்படிலாம் இருந்து நிறைய பேர் இங்கேருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் 1802 72 பேர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நாடு கடத்தப்பட்டதே நம்ம நாட்டில் தான். அதுக்கு பின்னால் தான் வந்து பர்மாவுடைய தாப்பா அப்படின்ற ஒரு அரசரை வந்து பர்மா அரசரை இங்கேருந்து கடத்தி கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் வச்சாங்க, ராணிப்பேட்டையிலையும், அப்புறம் வந்து ரத்தனகிரி என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா பக்கத்துலேயும் கொஞ்சம் வச்சாங்க. அதே போன்று நம்முடைய இந்தியாவில் இருந்தக்கூடிய 1857 முகலாய அரசர் அவரை வந்து இங்கேருந்து கொண்டு போய் ரங்கூன் கொண்டு வச்சாங்க. அதே மாதிரி 1824 இதில் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டி, கண்டியில் வந்து அவர் 1000 ரூபாய் வந்து கண்டி வந்து நம்முடைய நாட்டில் நம்முடைய தமிழர்கள் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அந்த அரசரை வந்து கொண்டு வந்து வேலூரில் அடைச்சி வச்சாங்க. இந்த மாதிரி பல நாடு கடத்தல்ன்றது ஒரு பெரிய விஷயம், வந்து வேரோட புடியும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறது. ஆனால் இதுக்கு எல்லாம் முதல் முதல் நம்ம வந்து ஒரு முதல் முன்னுதாரணமாக இருந்தது நம்ம தான். நம்ம நாட்டில் 72 பேர் இங்கேருந்து நாடு கடத்தி பினாங்கிலையும் சுமத்ரா தீவுலையும் அடைச்சி வச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டிருக்கோம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் எதையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலை, இதை பற்றி ஃபேஸ் பண்ணலை. அதனால நம்ம தனிச்சிருக்கோம். நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நவோதயா ஸ்கூல் இருக்குது, இந்தியா பூரா வந்து நவோதயா ஸ்கூல் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நவோதயா ஸ்கூல் கிடையாது. பாண்டிச்சேரியோட நவோதயா ஸ்கூல் இருக்குது. நம்ம தனித்து ஒரு தனி வந்து ஒரு ஐலண்டு மாதிரி நம்ம தீவு மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கோம், அது போச்சு. அதே மாதிரி நீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த ஊர்லேயும் இவ்வளோ பிரச்சனைகள் கிடையாது, எந்த மாநிலத்திலையும் அது நடக்காதுன்னு நினச்சே நம்ம தெரியும் நமக்கு. ஆனால் இருந்தாலும் அதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் அதை நம்புதுங்க, பல குழந்தைகள் வந்து இறக்குதுங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தேவையில்லாத ஒரு நம்பிக்கை.
சொல்லப்போனால் வந்து நம்ம ஆட்கள் மாதிரி ஒரு பிரெய்னி பீப்புள் யாருமே கிடையாது. 1945-46 பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ல செலக்ட் பண்ணால் 150 பேர் செலக்ட் ஆனால் ஏற்கனவே 70 பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம தேடி போக வேண்டியிருக்கு, தேடி தேடி எங்கன்னா யாராவது ஒரு தமிழ் பேர் மாதிரி இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று தமிழ் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேரும் கிடையாது. இப்போ இப்போ நீங்கள் இப்போ என்ன முகேஷ்ன்றாங்க, கப்பேஷ்ன்றாங்க, இன்னொன்று பேர் என்னென்ன பேர் இஷில் மாத்திரம் முடிஞ்சால் போதும். ஏதாவது ஒன்று ஸ்டார்டிங் மாத்திரம் எப்படியாக இருக்கும், ஆனால் முடியறது இஷில் முடியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் யாருமே வந்து பெரிய லெவலில் வர முடியல. நம்மளால் நமக்கு மொழி வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழும் சரியாக தெரியாது, ஆங்கிலமும் ஆங்கிலம் சொல்லவே வேணாம், அதுவும் தெரியாது. இப்போ எதுவுமே தெரியாமல் மொழினாலே நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு அதுவும் தெரியாது. ஸோ எல்லா இடங்களையும் நம்ம வந்து இந்த 75 ஆண்டுகளில் நம்ம பின்னோக்கி தான் போயிருக்கோம் பல இடங்களில் வந்து. இதை வந்து முதல் சுய பரிசோதனை செய்யணும். இந்த 75 ஆண்டுகளில் இந்தியா என்ன சாதிச்சுன்னு சொல்கிறத விட முதல் நம்ம என்ன சாதிச்சோம், தமிழ்நாடு என்ன சாதிச்சுன்னு யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம பல விஷயங்களுக்கு வந்து கேள்விகள் தான் கேட்டிருக்கோம், எதுக்கும் தீர்வுகளே கிடையாது. இருக்கிற பிரச்சனையில் ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தி மொழின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வெளியூர்களை இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வேலை செய்கிற அத்தனை பேருமே வெளியூர்காரங்க தான், எல்லா சின்ன வேலைகளுக்கும். நான் இது நானே நினச்சிட்டு நான் அக்ரிகல்ச்சர் கமிஷனராக இருந்திருக்கேன், நான் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் வந்து இந்த நாற்று நடுறது, இந்த விவசாய வேலை பார்க்கறது மாத்திரம்தான் வந்து அங்கேருந்து ஒரிசாக்காரங்க இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ ஒரு 4-5 வீடியோ கொஞ்ச நாளைக்கு முந்தி பார்த்தேன், ஒரு மாதத்துக்கு முந்தி பார்க்குறேன், இதில் வந்து தஞ்சாவூரில் ஃபுல்லாகவே நாற்று நடுறது பூராமே வந்து ஒரிசாக்காரங்க, ஒரிசாக்கார பையங்க. இங்கே இருக்க எல்லா ஹோட்டல்கள்லையும் எல்லா ஹோட்டல்களில் வேலை பார்க்குறது பூராமே நார்த் இந்தியன்ஸ். ரோட்டில் வேலை பார்க்குறது அவங்க, அதே மாதிரி கட்டட வேலை பார்க்குறது அவங்க. இப்போ நம்மால் எங்கே இருக்கான்னா எப்படா வந்து வரிசையில் நிற்கிறான், ஒன்றே ஒன்று பார்த்துட்டாங்க, இந்த டாஸ்மாக் கடையில் வந்து வரிசையில் டோக்கன் கொடுத்தா வரிசையில் நிற்கிறான். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடான சமூகத்தை வேறு எங்கேயும் பார்க்க முடியல. வரிசையாக 2 மைல் நின்றா கூட அந்த டோக்கனை வாங்குறதுக்கு வரிசையாக நிற்கிறான், நின்று அதை பண்ண வேண்டியது. அது எந்த வித வெக்கமானமே இல்லாமல் வந்து அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணாமல் வெயிட் பண்ணுறது. அதே மாதிரி பல இடங்களில் பெண்களே வந்து குடிக்கிறத கூட நான் பார்க்குறேன் சில இடங்களில். இன்னொன்று நம்ம தமிழ் சினிமாக்களில் வந்து குடிக்காத சீனே கிடையாது தமிழ் சினிமாவில் வந்து. முதல்ல வந்து அட்லீஸ்ட் காதல் தோல்வியில் சீருண்டு இந்த இது குடிப்பாங்க, இந்த தண்ணி அடிப்பாங்க காதல் தோல்வியில் அப்படியே டான்ஸ் ஆடு எல்லாம் பண்ணுவார். இப்போ வந்து வேலை கிடைச்சாலும் தண்ணி அடிக்கிறான், காதல் சக்ஸஸ் ஆனாலும் தண்ணி அடிக்கிறான், அப்பா செத்தாலும் தண்ணி அடிக்கிறான். ஏதாவது வந்து எல்லா சினிமாவிலையும் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அடிக்கிற சீன் இல்லாத சீனே சினிமாவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த 75 ஆண்டுகளில் மற்றவங்களை குறை சொல்கிறத விட நம்ம வந்து சந்தித்த அவலங்கள் தான் அதிகம். தனி மனிதனாக நம்ம செய்கிற அநியாயங்கள் தான் அதிகம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், பணம் கொடுத்தா ஜெயிக்கலாம், கட்சினாலே வந்து இன்றைக்கி வந்து பணம் கொடுத்தா ஜெயிக்கலான்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சிக்கும் 4 கட்சிக்கும் எதிர்கட்சி யாருக்குமே எந்த வித்தியாசமே கிடையாது, ஆள் முகம்தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே இவரும் அதே வேலை பண்ணுவார், அவரும் அதே வேலை பண்ணுவார், எது வேணாலும் பண்ணலாம். தனி மனிதன வாழ்க்கையில் ஒழுக்கம் அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து அரசியலில் வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இவர் அமெரிக்காவில் வந்து அதிபர், அவர் வந்து ட்ரம்ப்பு, அவரால் அதுக்கு ஒரு டவுக்கு மேலே அவங்கள யாருமே அவரால் வந்து அவரை சகிச்சுக்கிற முடியல அவங்களால. ஏன்னா அவர் மேலே எல்லா அலிகேஷனும் இருந்தது. அவர் வந்து பண விஷயங்கள் நிறையா தான் பண்ணியிருக்காரு. மீட்டூவில் வந்து எனக்கு தெரிஞ்சு உலக இது அரசியல்வாதிகள் ரொம்ப அதிகமாக மாட்டினது அவர் தான் மீட்டூவில். ஆனால் அதை பற்றி அவர் எந்த இதுவும் வருத்தம் ஒன்றும் பண்ணுக்கல. அவரை அப்புறம் கேள்வி கேட்கலாம் கேட்குறேன், நான் பார்க்குறேன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் அவர் பேட்டி எடுப்பாங்க இந்த மாதிரி 1962 நீங்கள் வந்து ஒரு பெரிய, ஏன்னா அவரே ரொம்ப வயசானால் தான் பாவம், ஆனால் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் பொழுது அவருக்கு 62 நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவரெல்லாம் வந்தார், முகமது அலி வந்தார், நீங்கள் அவருக்கு ஏஜெண்டாக இருந்தீங்க, ஆமான்றாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெண் வந்து அதில் வந்து ஒரு கம்பேராக இருந்தாங்க, அந்த வேலை பார்த்தா அவர் பார்த்தாங்க, ஆமாம் இருந்தாங்க, அவங்க பேர் கூட இது, ஞாபகம் இருக்குது, அவங்க உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதுவும் அவங்ககிட்ட வந்து தவறாக நடக்க போய் செஞ்சிங்களாம் அப்படின்னு, அதுக்கு அப்படியா இருக்கலாம் அப்படின்ட்டு அவரோடு கடந்து போகிறார். ஆனால் அதை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊரில் வந்து அவனுக்கு வந்து தைரியம் இருக்குது, அந்த ஊர் ரிப்போர்ட் இருக்குது, அவரை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஆள் ஒரு நியாய உணர்வு இருக்காங்க. கெட்டவனும் நல்லவனும் கெட்டவனும் தெரியாது, ஆனால் ஒரு நியாய உணர்வோடு எல்லாத்தையும் ஒத்துக்கிறார் அவர். ஆமாம் ஆமான்னு எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த கடைசி மொத்தம் ஏதோ ஒரு மாதிரி வாயை ஒரு மாதிரி கோணி வைப்பார்,
அப்ப அது ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலான்னு தெரியாது. ஆனா 5 வருஷம் கழிச்சு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அதை வந்து நம்ம ஊர்ல எதிர்பார்க்க முடியாது. இங்க நீங்க 5 வருஷத்துல வந்து நீங்க வந்து பணம் சேமிச்சு வச்சுட்டாங்கன்னா ஒண்ணு இது இல்லைன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். வந்து தமிழ் அறிஞர்கள் யாரும் கிடையாது. தமிழை பத்தி நம்ம பெருசா பேசுறோம். நம்மளுடைய அரசியல்வாதிகள் யாருக்குமே தமிழை பத்தி தெரியாது. நம்மளுடைய அரசியல்வாதிகள் யாருக்குமே தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் தெரியாது. இப்போ எத்தனை பேருக்கு கண்ணைக்கோயிலை பத்தி தெரியும்? 2 மாநிலங்களுடைய பிரச்சனை, ஒரு சாதாரண ஒரு கோயில், அந்த கோயில் பிரச்சனை வந்து இன்னும் வந்து தீர்க்கப்படாமல் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதில் வந்து இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த கோர முகத்தை நம்ம பார்க்குறோம். அதான தீர்வு காணல. கச்சத்தீவு பிரச்சனை இது வரைக்கும் தீர்வு காணலை. நீட்டு தீர்வு காணலை. அதே மாதிரி வந்து மொழி பிரச்சனை தீர்வு காணலை. எதுவுமே தீர்வு காணலை. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம டாலரேட் பண்ணிக்கிறோம். நம்ம தனி மனிதன் வந்து ஒழுக்கமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய ஆட்சியாளர்கள் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்த மாதிரி எதையுமே கண்டுக்கிறாத ஒரு சமூகமாக வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய முன்னோர்களை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. மலேசியா சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் இலக்கியத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எல்லா குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆட்களை வந்து ஒரு ஆள் கூட வந்து சமயம், அது சமயம்னா ஏதோ இந்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய மொழியை சம்மந்தப்பட்டது ஆண்டாள் பற்றி, ஆண்டாளை பற்றிலாம் வந்து நம்மளாம் யாருமே வந்து பேசக்கூடாது. ஆண்டாள் வந்து நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இருக்கையிலே வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் பெண் கவிஞர் அவங்க தான். இந்தியாவில் வந்து உலகத்தில் நம்ம தெரிஞ்ச முதல் பெண் கவிஞர் அவங்க தான். உணர்ச்சிகள் எழுத முன்னிறுத்தி எழுதக்கூடியவங்க அவங்க தான். அவங்களெல்லாம் போய் நம்ம வந்து அதை பற்றி பேசுறது, அவங்கள பற்றி இதெல்லாம் மற்ற எந்த தேசத்தில் இதெல்லாம் பேச முடியாது. மற்ற எந்த தேசத்துலேயும் ஒரு லீடர் அப்படின்னா, இப்போ ஜோனா பார்க் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அமெரிக்காவிலேயே ரஷ்யில இங்கிலாந்தில் போய் ஃப்ரான்ஸில் போய் அவங்கள பற்றியெல்லாம் தப்பாக பேச முடியாது. ராபின் ஹூட் இருந்தார். ராபின் ஹூட் வேலையை திருடுறது தான். இங்கே திருடி அங்கே எதாவது கொடுப்பாரு. ராபின் ஹூட்டை பற்றி ஒரு ஆள் தப்பாக பேச முடியாது. ஆனால் இங்கே நம்ம எப்படின்னா வந்து இங்கே வந்து எங்கள் ஊர் பக்கத்துலாம் சொல்லுவாங்க, யாராவது அப்பாவை வந்து பையன் வந்து அடிச்சிட்டானோ இல்லை பண்ணிட்டாங்கன்னா, ஆ மைனர் பெரிய ஆள் ஆகிட்டாரியா அப்படின்னு வாங்கி அவங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு முன்னேற்றம் மாதிரி, அப்பாவை அடிக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம தேசத்தில் என்ன அப்படின்னா யாரெல்லாம் எடுத்து பேசுகிறானோ, குறிப்பாக வந்து ஒரு முடிவு செய்யப்பட்ட விஷயங்களை வந்து அது மதமாக இருக்கலாம், நம்முடைய வரலாறாக இருக்கலாம், அதை பற்றி கேள்வி பண்ணி பேசிட்டாங்கன்னா பெரிய ஆள்னு அர்த்தம். பெரியவங்களை கேள்வி பண்ணி பேசுறது, பெரியவங்களை உதாசீனப்படுத்துறது, அந்த மாதிரி சமூகமாக நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் வந்து இந்த மாதிரி வந்து நம்முடைய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய இலக்கியத்தை பற்றி தெரிய மாட்டேங்குது, சேர்க்கலார் அது எழுதினார் இது எழுதினார். நமக்கு எனக்கு இப்போ கன்ஃபியூஷன் ஆகுது, சேர்க்கர் என்ன எழுதுனான்னு எனக்கு தெரியல. இப்போ சில நேரங்களில் நம்ம பேசல பயமாக இருக்குது, ஏதாவது மாற்றிக்கிட்டு சொல்லிடுமோ ஒன்று. இதெல்லாம் சர்வசாதாரணமாக எழுதி கொடுத்தாலே வாசிக்கிற அளவுக்கு நம்ம ஆள் இருக்கோம். எழுதி கொடுத்தாலே தப்பாக வாசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம லெவலே. ஆனால் அவங்க தான் நம்முடைய ஆட்சியாளர்கள், அவங்க தான் நமக்கு வந்து வழிகாட்டிகள். இது இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இந்த 75 வருஷம் ஆச்சுனாலும் என்ன, இன்னும் 80 வருஷம் ஆச்சுனா கூட இதுதான், 90 வருஷம் ஆச்சுனா கூட இதுதான். பணம் வாங்கி ஓட்டு போடக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எந்த வகையில் வந்து உருப்படும்? அதனால எந்த விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த 75 ஆண்டுகளை நம்ம பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அந்த இருந்த எல்லா விஷயங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நம்மளுடைய அறிவாற்றல் குறைஞ்சிருக்கு, நம்மளுடைய வந்து பொறுமை குறைஞ்சிருக்கு, நம்முடைய சிறப்புகள் குறைஞ்சிருக்கு. இன்னும் குறைஞ்சி பார்த்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு யாரும் தெரியாது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் 10 வருஷம் கழித்து ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த 10 வருஷம் 4-5 வருஷம் கொஞ்சம் ஒரு கிழடுகள் வழியாக ஒரு 15 ஒரு 10 தட்டுப்படுது. அது ஏதாவது மட்டையை போட்டுச்சுன்னா அதோட முடிஞ்சு அவ்வளோதான். கல்வெட்டுனால் என்னென்னு தெரியாது, நமக்கு வாசிக்க தெரியாது. இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலாச்சாரம் சம்மந்தமாகவும் நம்முடைய வாழ்வாதாரம் சம்மந்தமாகவும் நமக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு. அதை வந்து நம்ம வந்து இப்போ மீட்டெடுக்கிற வேலை தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். ஆசிரியர்களுடைய வேலை, மாணவர்களுடைய வேலை. இந்த 75 ஆண்டுகள்ன்றது ஒரு கணக்கு தானே ஒழிய, இந்த கணக்கை வந்து மற்ற எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மற்ற எல்லா தேசங்களையும் கம்பேர் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோட கொஞ்சம் கீழே தான் இருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய இந்த அந்த 75 ஆண்டு வந்து நம்ம வந்து நம்மளையே ஒரு சுய பரிசோதனை செய்ய வைக்கணும் எல்லா. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்ற ஆள் வந்து நம்மகிட்ட கிடையாது. ஒரு பெர்ஃபெக்ட் டீச்சர் நம்ம உருவாக்கணும், ஒரு பெர்ஃபெக்ட் பேரண்ட்டு உருவாக்கணும், ஒரு பெர்ஃபெக்ட் தமிழியன் உருவாக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது கேள்வி வைக்கிற நாளாக வந்து இந்த 75 ஆண்டு நிறைவுகளாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மற்றபடி வந்து உங்களை எல்லாரும் நான் சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப நாளுக்கு மேலே
நன்றி வணக்கம். இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று வெறுங்கதை பேசிக் கொண்டிருக்காமல் பெற்ற சுதந்திரத்தை பேணி தீர்வு காண வேண்டிய காரியங்களை கைக்கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு சரித்திரம் படைக்க இளைய சமுதாயம் முன்வர வேண்டும் என்று சிறப்பானதொரு சிறப்புரையாற்றிய திரு மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். முறையானதொரு நன்றியினை வழங்க இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ப தமிழரசி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி அயனடா ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழ்ந்த சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் இந்நிகழ்வு நிகழ்வதற்கு அனுமதி வழங்கிய எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 75 உரை நிகழ்வினுடைய நிறைவு நாள் உரை முனைவர் எம் ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்களினுடைய உரை. இரவில் பெற்ற சுதந்திரத்தில் அறியப்படாத நிகழ்வுகளை அறியும் விதமாக அன்னார் அவர்களினுடைய உரை அமைந்திருந்தது. 75 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் மொழி, அரசியல், சமூகம், அண்டை நாட்டுடனான நட்புறவு போன்ற பல்வேறு தளங்களில் சிறப்பான நிலையை அடைய முடியாத நிலையை சுட்டிக்காட்டி பேசினார் ஐயா அவர்கள். ஆங்கிலேயர்கள் சுதந்திர பயிரை கொடுத்திருந்தாலும் மதம் தொடர்பான விஷ வித்துகளை எல்லாம் நம்மிடையே விதைத்துவிட்டுதான் சென்றிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அடுத்த புது பிரச்சனையே முதற்கட்ட பிரச்சனைக்கான தீர்வாகவும் அமைந்திருப்பது என்பதை நம்மிடையே நிகழ்த்தியுள்ளார். வெள்ளையன் ஆட்சியில் கூட காந்தி பாதுகாப்பாக தான் இருந்தார் என்பதற்கேற்ப ஆங்கிலேயருடைய ஆட்சியினால் சதி ஒழிப்பு, கல்வி திட்டம் போன்ற பல்வேறு நல்ல நிகழ்வுகள் நடைபெற்றமையை சுட்டிக்காட்டி பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றால் தேங்கியுள்ள நாம் அனைவரும் மீண்டு வர வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அன்னார் அவர்களின் உரை அமைந்திருந்தது. இத்தகையதொரு நல்ல சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் பெருமகிழ்வோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் விடுதலை போரில் அறியப்படாத வீரர்கள் தேசப்பற்று தொடர்பாகவும் இராணுவ பாதுகாப்பு வீரர்களினுடைய நிலை தொடர்பாகவும் பல்வேறு தளங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றிய அத்துணை சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தமிழ்துறையினுடைய இளநிலை மற்றும் முதுநிலை துறை தலைவர்களுக்கும் இந்நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், பேராசிரியர்கள், பங்கேற்று பயனடைந்த மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.